Hello students, welcome to ECE preparation. நம்மளோட சேனல்ல பர்டிகுலரா ECE-க்கான எக்ஸாம்க்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய டிஆர்பியா இருக்கட்டும், டிஎன்இபியா இருக்கட்டும், இல்லை அதர் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ், எனிவே எந்த காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஈசிஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளோட சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விதத்தில் நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கிறோம். இஃப் யூ வாண்ட் டு நோ தி ஸ்டடி, இஃப் யூ வாண்ட் டு நோ தி கான்செப்ட் ஆல்சோ, வி கேன் எக்ஸ்பிளைன் தட். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு இந்த டாபிக் புரியல எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இந்த ப்ராப்ளம் புரியல எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னாலும் நம்ம தாராளமாக பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்மளோட சேனலை பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோஸும் லைக் பண்ணிங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஓரியன்டான க்வெஸ்சன்ஸ் தான் எடுத்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். ஓகேங்களா? தென் ஒன் மோர் திங், சப்போஸ் அரியர் வச்சுருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியாமல் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஸ்ட்ரகிளாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க பர்சனலாக மென்ஷன் பண்ணிக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ நம்ம அதுக்கான ஸ்ட்ராட்டஜி எப்படி கிளியர் பண்ணுறது, வித் நல்ல மார்க்கோடு எப்படி கிளியர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, டிஎஸ்பி எல்லாம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அரியர் வச்சுட்டு கிளியர் பண்ண முடியாமல் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ அந்த விதத்தில் நம்மளோட சேனல் வந்து ஈஸிக்கு, பர்டிகுலராக ஈஸிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ என்னென்னா, ஒவ்வொரு க்வெஸ்சன்ஸாக எடுத்து சால்வ் பண்ணிகிட்ருக்கிறோம். அதில் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து டிஎஸ்பி. என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்டிஏ சிஸ்டம் தான் எடுத்துருக்குறோம். இங்கே என்ன க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நாலு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. S1, S2, S3, S4 அப்படிங்கிற நாலு சிஸ்டம் கொடுத்துட்டு அதோடய அவுட்புட் தான் S1, S2, S3, S4 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எது வந்து நான்லீனியர், அதாவது லீனியர் நான் லீனியர் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிஸ்டம்ஸில் பார்த்துருப்போம்ல, லீனியர் நான் லீனியர், அதே மாதிரி எது நான் லீனியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி பாருங்கள் ஒரு நிமிஷம், இதுதான் என்னோட கிவன் டேட்டாஸ். ஓகேங்களா? இந்த வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து என்ன அப்படின்னா கேட்டோட 2020 இப்போ கேட்ட க்வெஸ்சன்ஸ். ஓகேங்களா? ஸோ க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, நாலு சிஸ்டமோட அவுட்புட் வந்து எனக்கு என்னென்னா S1, S2, S3, S4, இதில் எது வந்து நான் லீனியர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? நான் லீனியரை பொறுத்த வரைக்கும், அதாவது என்ன கான்செப்ட், நம்ம எல்டிஐயில் வந்து என்ன அப்படின்னா, என்னோட இன்புட் நான் ஒன்று கொடுத்தேன் அப்படின்னா அவுட்புட் வந்து எனக்கு ஏதோ ஒரு ப்ராசஸ் மூலமாக எனக்கு அவுட்புட் வேறு இதில் கிடைக்கலாம், அது வந்து எல்டிஐ. அட் த சேம் டைம் என்ன ஆகக்கூடாது அப்படின்னா, என்னோடய ஃப்ரீக்வன்சியானது சேஞ்ச் ஆகவே கூடாது. எதில் அப்படின்னா எல்டிஐ சிஸ்டமில். ஓகேவா? ஸோ நான் என்ன ஃப்ரீக்வன்சி கொடுக்குறேனோ அதே ஃப்ரீக்வன்சியில் எனக்கு என்ன ஆகலாம் அப்படின்னா, சம் வேல்யூஸ் மல்டிப்ளை ஆகி கொடுக்கலாம், இல்லை ஆட் ஆகி கொடுக்கலாமே தவிர என்ன அப்படின்னா, எனக்கு சிக்னலில் வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்கக்கூடாது இன் டர்ம் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில். ஓகேங்களா? மேம் இங்கே ஃப்ரீக்வன்சி இல்லையே, எப்படி மேம் கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னா, நமக்கு என்ன தெரியும், F=1/T அப்படின்னு தெரியுமா? அதாவது டைமோட ரெசிப்ரோக்கல் தான் நமக்கு என்னது, ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா, ஃப்ரீக்வன்சிங்கிறது இங்கே டேரெக்டாக கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக என்ன கொடுப்பாங்க அப்படின்னா டீனு கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இன்புட் எனக்கு எல்லாமே சைன் டி தான், எனக்கு அவுட்புட் எப்படி வந்து மாறாமல் வந்துச்சு அப்படின்னா அது லீனியர், இல்லை மாறி டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு அப்படின்னா அது நான் லீனியர். இப்போ பாருங்கள், எனக்கு இங்கே இருக்கிற டீ வந்து அப்படியே டீயாக கிடச்சிருக்கு, ஆனால் எப்படி கிடச்சிருக்குது, மைனஸ் டீயாக கிடச்சிருக்கு. மைனஸ் டீ அப்படின்னா என்ன ப்ராசஸ் அப்படின்னா ரிவர்சிங் ப்ராசஸ். ஓகேவா? நான் ஒரு இன்புட் வந்து 4 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு -4 கிடைக்குது. ஸோ அப்போ ஃப்ரீக்வன்சியில் எந்த சேஞ்சஸுமே இல்லை, அங்கே ப்ராசஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ரிவர்சிங் ப்ராசஸ் நடந்திருக்கு. ஸோ அப்போ இது கண்டிப்பாக எனக்கு என்ன அப்படின்னா லீனியர். ஆனால் க்வெஸ்சன் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எது நான் லீனியர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதாவது எது லீனியர் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க, அப்போ அது நான் லீனியர். ஓகேவா? ஸோ அப்போ இதை நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க டீயோட இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஸ்கேலார் அடிஷன் தான் நடந்திருக்கு, ப்ளஸ் 1 ஆட் ஆயிருக்கு, பட் ஃப்ரீக்வன்சியில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ அதனால் இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதுவும் வந்து லீனியர் தான். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், எனக்கு டீங்கிறது வந்து 2T மாறியிருக்கு. ஓகேங்களா? பட் டீ அப்படியே தானே மேம் இருக்குது, ஸ்கேலிங் ஃபேக்டரோட தானே மல்டிப்ளை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு நான் இங்கே ஃப்ரீக்வன்சி வந்து 5 ஃபிக்ஸ் பண்ணனா, எனக்கு ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ என்ன ஆகிடும் அப்படின்னா 10 மாறிடும். ஸோ அப்போ இது கண்டிப்பாக என்ன கிடையாது அப்படின்னா லீனியர் கிடையாது, இட் இஸ் ஏ நான் லீனியர். ஸோ க்வெஸ்சனில் இதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். எனவே நம்ம டிஏயும் செக் பண்ணிடலாம். டிஏ செக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், எனக்கு சிக்னலே மாறிடுச்சு, அதாவது இங்கே சைன் டி கொடுத்துருக்கேன், இங்கே சைன் ஸ்கொயர் டீன் கொடுத்து மாறியிருக்கு. மேம் இது சைன் சைன் ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்குது, எப்படி நீங்கள் சிக்னலே மாறியிருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இங்கே சைன் ஸ்கொயர் டீயை நம்ம என்னென்ன அப்ளை பண்ணுவோம், மேக்ஸ் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு 1 cos 2t/2 கிடைக்குமா? அப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய சிக்னல் வந்து சைன் சிக்னல், எனக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா காஸ் சிக்னல் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு இதுவும் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, என்ன ஆகிடுச்சு, ஃப்ரீக்வன்சியோட வேல்யூவும் 2T மாறிடுச்சு. ஸோ அதனால் டீங்கிறது வந்து 2T மாறினதுனால ஆப்ஷன் சியும் கரெக்ட், ஆப்ஷன் டியும் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா S3 and S4.
புரியுதுங்களாப்பா? ஸோ எல்டிஐ சிஸ்டமில் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு டைரெக்டாக க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா அது ஈஸியாக டிஆர்பியில் ஒன் மார்க்கில் கேட்பாங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து கண்டிஷன் பேஸ் பண்ணி க்வெஸ்சன் கேட்பாங்க. இல்லை ரொம்ப சிம்பிளாக கேட்கணும்னா கிளாசிஃபிகேஷனல் சிஸ்டம்ஸில் கேட்குற மாதிரியே நமக்கு க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. எனிவே எந்த விதத்தில் கேட்டாலும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் நம்ம க்வெஸ்சன்ஸ் எல்லாமே எடுத்து பிளான் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.